நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. பரிசுத்தமுள்ளவரே, பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, அடியேனே, நீர் தெரிந்து கொண்டு இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீர் அழைத்து ஜீவன் பலம் சுகம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆவியானவரே, கரம் ஆண்டவரே, எங்களோடு இருந்து சோசுவாட்டி மூலமாக ஆண்டவரே கேட்குற மக்களை எல்லாத்தையும் பக்குவப்படுத்தும். அவர்கள் கேட்குற சத்திய திரும்ப வாழ்விடுறதற்கு அவர்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரே. தாழ்த்தியும்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஐயையா, நான் வந்தேன் தேவாட்டு குட்டி வந்தே, தேவாட்டு குட்டி வந்தே. ஐயையா, ஒரு வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 28:12 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் துணி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். இப்படியாக யாக்கோபு ஒரு தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போல என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனமாக இந்த ஊழியத்துக்கு வா என்று அழைத்தார். அதே மாதிரி பவுல் அப்போஸ்தலரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பலமான ஊழியத்தை செய்யும்படியாக அந்த பவுலையும் ஆண்டவர் அழைத்தார். இன்றைக்கு இந்த அடிமையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஏசா எதற்காக பயந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்தா, அவன் சகோதரத்தில் அவன் ஏசா மூத்தவனாக இருந்தபடினால அந்த ஆசீர்வாதத்தை இளையவன் வந்து ஏமாற்றி வாங்கிவிட்டான் என்பதற்காக அவன் பயந்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஆகிவிட்டது. அப்படியாக ஒரு மனசை ஏமாற்றியே ஒரு பொம்மில வாழணும் அப்படிங்கும்போது எப்படியாவது அவன் மாறணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து பவுலை பார்த்து, அவன் நல்ல ஒரு பக்தி உள்ளவன் தான், நியாயப்பிரமாணத்தைப்படி நான் எல்லா வேதத்தையும் கற்றவன் அப்படின்னு சொல்லி தேவ ஜனங்களை துன்பப்படுத்தக்கூடிய மனுஷனாக இருந்தான். ஆனால் அவனையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதேமாரி நானும் முதலாவது ஒரு பாகத்தை வெளியிடும்போது இருதயத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 5:8 வாசித்திருக்கிறேன். அது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி இப்படியாக வேதத்தில் என்னையும் ஆண்டவர் இந்த அடிமையை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, விசேஷமாக இந்த வேதத்துக்கு நான் ஒத்துப்போகாததுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், நல்ல ஒரு வயசில் வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல சினிமா தியேட்டரு இப்படியாக ஜாலியாக போய் கொண்டு சுற்றி கொண்டு வரும்பொழுது இப்படியெல்லாம் இப்படி திரையுலகத்தில் இருக்கிறாங்களே என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறதுங்கிறதுக்காக இந்த வேதத்தில் நம்ம அவ்வளோவா ஒரு செவி சாய்க்கிறது கிடையாது. ஆனாலும் ஒரு சில காலங்களாக ஒரு பக்தி வைராக்கியம் வேணும் என்பதற்காக இந்த வேதத்தை எடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ சரியாக நமக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோவா தெரியாது. அப்போ ஒரு கன்வென்ஷன் கிறிஸ்மஸ் பண்டிகை டயத்தில் வந்து கன்வென்ஷன் நம்ம சபையில் போடுறது அதிகமாக போடுவாங்க. அப்பொழுது நான் யோசித்து கொண்டே இருக்கும்போது நாம் எவ்வளவோ கேட்டிருக்கோம், ஆனால் சினிமா பாட்டெல்லாம் திருமண வீட்டில் பாடியிருக்கோம். இப்படியாக இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு ஊழியத்தில்
நம்ம ஒரு பாட்டை பாடுவோமே அப்படின்னு சொல்லி வரும்பொழுது முதலாவது மேடையில் சொல்லி மைக்கை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்தார். அதில் ஒரு பாடலை பாடின உடனே அங்கே மிகுந்த ஒரு வரவேற்பு, கைதட்டாக ஒரு 500 ஆள் இருந்து கைதட்டினாங்க. மிகுந்த சந்தோஷப்பட்டேன். அது ஒரு சரணத்தை நான் பாடுகிறேன். சர்வேஸ்வரரின் சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன். சர்வேஸ்வரரின் சந்நிதியில் நான் சர்வ மறந்து பாடிடுவேன். அளவில்லா இயேசுவின் அன்பினையே எண்ணி, அளவில்லா இயேசுவின் அன்பினையே எண்ணி சங்கீதமாய் நான் பாடிடுவேன். சர்வேஸ்வரரின் சந்நிதியில் நான் சர்வ மறந்து விசேஷமாக இந்த பாடல் பாடி வந்தவுடனே அந்த மறுநாள் வந்து கிறிஸ்மஸில் கீத ஆராதனையில் இங்கே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா நான் பாடிக்கிட மாட்டேன், நேற்று பாடினதே தொண்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அதை பார்த்துக்கணும். இல்லாத எப்படி வேணாலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு வர்றது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக பாடணும் அப்படின்ட்டாங்க. அப்பொழுது கிறிஸ்மஸ்ஸு பண்டிகையில் நைட்டில் பாடணும். அப்போது அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை எப்படி ஒரு கொண்டாடணும் என்பதற்காக நான் வீட்டுக்கு வரும்பொழுது அங்கே எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் பண்டிகை எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரத்தத்தை புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரத்தம் எல்லாத்தையும் வரட்டி க்ளீனாக வச்சுருந்தாங்க. ஆனால் முன்பு எல்லா நாட்களிலேயும் அந்த ரத்தம், எங்கள் அப்பா ஏற்கனவே மிலிட்ரியில் இருந்தார், அதனால் அந்த மிலிட்ரி சரக்கு அடிச்சுட்டு எல்லாருமே ஜாலியாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். ஆனால் இந்த வேதத்தை கொஞ்சம் வாசித்த உடனே எனக்கு என்ன, நான் இந்த மாதிரி பழக்கத்துக்கெலாம் நான் வரல அப்படின்னு சொல்லி நான் அதை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷம் 8:42 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது இந்த வார்த்தையில் 8:42 தேவன் இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தை வாசித்த ஒரு பகுதியை நான் வச்சுக்கிட்டு, யான் இந்த ரத்தத்தெல்லாம் உரட்டதே, இது பெரிய ஆண்டவருக்கு துரோகமானது, இது பாவம், ரத்தத்திலாம் உயிர் இருக்குன்னு சொல்லி இந்த வேதத்திலே காமிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நான் காலையிலையும் சாப்பிடலை, மத்தியானமும் சாப்பிடலை, இரவில் இந்த கீத ஆராதனையில் பாடிட்டு அந்த அதில் ஒரு சரணத்தை பாடினேன். பிறந்தார் பிறந்தார் தேவ பாலன் பிறந்தார், பிறந்தார் பிறந்தார் தேவ பாலன் பிறந்தார். அத்வரித்து ஆடுங்கள், அல்லேலூயா பாடுங்கள், அன்பின் தெய்வம் இயேசுவுக்கே. மரி கிறிஸ்மஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ், மரி கிறிஸ்மஸ் அஞ்சாதூதன தூதன் உரைத்தான் அழகிய பெத்லகம் ஊரினிலே, அஞ்சாதூதன தூதன் உரைத்தான் அழகிய பெத்லகம் ஊரினிலே. மாட்டுக்கொட்டையில் அன்னை மடியில், மாட்டுக்கொட்டையில் அன்னை மடியில் மகிழ்ந்திட உயர்ந்திட பிறந்தார் பிறந்தார் தேவ
பாலன் பிறந்தார் அற்பரித்து ஆடுங்கள் அல்லேலூயா பாடுங்கள் அன்பு தெய்வம் இயேசுவுக்கே அல்லேலூயா இந்த பாடலை பாடி நான் வீட்டுக்கு வரும்பொழுது மணி 10 மணி ஆகிவிட்டது 10 மணி ஆன உடனே அதே சாப்பாடு தான் இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முந்தின நாள் கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் பழைய சோறு எனக்கு கொஞ்சம் உடலில் பலவீனமாக இருக்கிறதுனால அந்த சாப்பாட்டை வெந்நி ஆற வச்சு போட்டிருந்தது அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே கிறிஸ்துமஸ்ஸு மிகுந்த ஒரு சந்தோஷமாக போய்விட்டது ஆனால் அந்த சாப்பிட்டதே இல்லை ஆண்டவரே நான் பழைய சோறு சாப்பிட்ருக்கேன் என்னமோ எனக்கு ஒன்றும் தெரியல இதுக்கு முடிவை நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே நான் தூங்கிட்டேன் அன்னைக்கு இரவில் என்னை ஆண்டவர் அழைத்தார் அப்பொழுது என் மகனே என்று சொல்லி இரவிலே தரிசனங்களை என்னை அழைத்தார் மகனேங்கிறது யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் நான் தான் இயேசு அப்படின்னு சொன்னார் என் ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொன்னார் இல்லை ஆண்டவரே நான் வர முடியாது என்னால் படிப்பு எதுவுமே கிடையாது ஊழியம் பண்ணுறதுக்கு உண்டான எனக்கு தகுதி எதுவுமே கிடையாது இல்லைப்பா கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வற்புறுத்துதார் நான் சொல்லுவேன் ஆண்டவரே நான் போன வருஷமாவது ஒரு 7-3 நெல்லுக்கு கருத்தறுத்து வச்சுருந்தேன் ஆனால் இப்போ என் வீட்டில் ஒன்றுமே இல்லை உடல்நிலை சரியில்லைன்னு எதுவுமே இல்லை நான் எப்படியா ஊழியத்துக்கு போக முடியும் நான் யார்கிட்ட பைசா கேட்க முடியும் என்ன செய்ய முடியும் எனக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா கண்டிப்பாக நீ என் ஊழியத்தை கண்டிப்பாக நீ செய்யணும் அப்படிங்கிற நான் ஒன்று எங்கெல்லாம் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார் அப்பொழுது அவர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் என்ன அப்படின்னு சொன்னால் என்னால் வர முடியாதுங்கிற ஒரு போராட்டம் அப்போது இவ்வளோதெல்லாம் ஏசப்பா வந்து நான் பார்த்துட்டேன் இனிமேல் நான் இந்த பூலத்துக்கு போகிறது கிடையாது நான் அங்கேயே வந்துருந்தேன் அப்படின்னு சொன்னேன் அங்கே 2 தூதர்களை வந்து மறைச்சி கேட்காங்க நீ அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் போக முடியாது நான் இவ்வளோதெல்லாம் வந்துட்டேன் எங்கள் அப்பாவை ஏசப்பா நான் பார்க்காம போக மாட்டேன் நான் அங்கேயே போயிடுவேன் கீழே வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொன்னேன் முடியாதப்பா அப்படின்னு சொல்லார் அப்போ முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்போது இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ எத்தனை பேருக்கு நீ சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டாங்க ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அப்போ நீ அங்கே போக முடியாது இந்த இயேசுவை நீ சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமும் இல்லை நீ சாப்பிடலை அங்கே உடனே யார் சாப்பிட சொன்ன நீ சாப்பிடவே வேண்டாம் ஓ அப்படின்னு சொல்லி அவங்க தடுக்காங்க அப்பொழுது அந்த வானத்தில் எப்படி காலையில் எப்படி சூரியன் எப்படி உதிக்கும்போது எப்படி எப்படி சிகப்பாக இருக்கிறதோ அந்த கலரில் மேலே உச்சில் இருந்து ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார் கண்டிப்பாக நீ வாப்பா ஒளியது கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லி வருந்தி கூப்பிடுக்கிறார் நான் என்னால் முடியாதுன்னு சொல்லி அழுதேன் அப்போ அவர் சொல்லார் நீ அழ வேண்டாம் நீ அழுதன்னா நான் அழ வேண்டி இருக்கோம் அப்படின்னு சொன்னார் சரி அப்போ போகணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போகக்கூடாதுங்க ஒரு வாதாட்டம் எனக்கும் அந்த 2 தூதர்களுக்கும் ஒரு வாதாட்டம் வந்துருக்கு அப்போ அந்த வாதாட்டத்தில் என்ன சொன்னால் அங்கேயே ஒரு பெரிய ஒரு காரியத்தில் நீ இந்த இயேசுவை பற்றி நீ சொல்லியிருப்பேன்னு இந்த தேசம் இப்படி அழிஞ்சிருக்காதே நீ போய் சொல்லு அப்படிங்கிறதுக்கும் உனக்கு நான் அப்படி காண்கிறேன்னு சொல்லி 2 தூதர்கள் வந்து காட்டுறாங்க அங்கே காட்டக்கூடிய இடத்துல நல்ல பணக்காரங்க நல்ல செல்வ செருக்குள்ளவங்க கீழே இப்போ உள்ள 1000 ரூபாய் இல்லை அப்போது 1000 ரூபாய் தாள் அந்த 1000 ரூபாய் தாள் கீழே கிடக்கு அந்த 1000 ரூபாய் தாளுக்கு மேலே அவங்க கிடக்காங்க ஆணும் பெண்ணுமா எல்லாம் செத்து போய் கிடக்கு அந்த பிணத்துக்கு மேலே நானும் அந்த 2 தூதர்களும் போய் கொண்டு இருக்கும்போது நீ இந்த இயேசுவை சொல்லியிருந்த அப்படின்னா இவர்கள் இப்படி மரித்திருக்கிற மாட்டார்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டு வரும்போது நான் இன்னும் போய் சொல்லுதேன் அப்படின்னு சொன்னேன் இதுதான் உனக்கு தரிசனம் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த சொல்லி முடிக்க உடனே நான் யோசிக்கேன் கரெக்டாக 1:00 இருக்கும் நைட்டில் இந்த தரிசனம் இப்படி இருக்கிறது நம்ம என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கறதுக்கு இந்த தரிசனத்தை சொல்கிறதுக்கு யாருக்கும் புரியலை அப்பொழுது வர வர எல்லாத்தையும் இந்த வேதத்தை வாசித்து பார்க்க பார்க்க என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்து இதுக்குள்ள அழிவு என்ன காரணம் என்பதற்காக குஜராத்தில் அந்த டயங்களில் எக்கச்சக்கமான நிலநடுக்கம் வந்திருந்தது அப்போ என் தகப்பனார்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டேன் இந்த மாதிரி நீர் உங்களோட வாழ்க்கையில் இருந்து இந்த மாதிரி குஜராத்தில் இருக்க நிலநடுக்கங்கள் வந்து எக்கச்சக்கமாக இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இருந்ததே இல்லை அவர் 1917 பிறந்தார் அப்போ 17 பிறந்தவர்கிட்ட இப்படி இவருக்கு நடந்தக்கூடிய சம்பவம் இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்படியாக நிலநடுக்க வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அவர்கிட்ட கேட்டு நான் தெரிந்துக்கிட்டேன் ஆனால் வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வந்து மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்தில் 6-7 வசனத்திலே போட்டிருக்கிறது இந்த
அழிவுக்கு என்ன காரணம்னு பார்க்கும் பொழுது இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 24:6 ஏழாவது வசனத்தையும் வாசிக்கிறேன். ஏனெனில் 6வது வசனம், யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், இவைகளை எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. சனத்துக்கு விரோதமாய் சனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தரிசனத்தை ஆண்டவர் என்னோடு காட்டியிருந்தார். இப்படியாக ஒரு நிலம் நடக்க வருகிறது அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக செபித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் படுத்திருக்கிற வீடே எனக்கு ஆடுதமாக தெரியும். நான் அப்போ என்னோட மனைவி எல்லாரையும் போட்டுட்டு பிள்ளைகளெல்லாம் போட்டுட்டு வெளியே வந்து பார்ப்பேன், இப்படியெல்லாம் ஆடுது அப்படின்னு சொல்லும்போது உடனே அதுக்கடுத்து ஆண்டவர் பேசினார், இந்த மாதிரி ஒரு காரியம் வரப்போகிறது, ஆனால் இந்த தென்பகுதிக்கு வராதுங்கிறத ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்துருந்தார். ஆனால் வடக்கெல்லாம் எக்கச்சக்கமான இடங்களில் வந்திருக்கு, உலக நாட்டில் வந்திருக்கு, எல்லா இடங்களிலும் வந்திருக்கு, ஆனால் நம்ம பகுதியை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லும் இந்த வசனத்து மூலமாக என்ன அப்படின்னு இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 24:22 22வது வசனம், அந்த நாட்கள் குறைக்கப்படாது இருந்தாலும் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னார். ஆண்டவர் என்னை அழைத்து நோக்க என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தரிசனங்கள் நிறைவேறக்குண்டான ஒரு காலத்தில் என்ன வெளிப்படுதல் விசேஷத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. 10:6 வசனத்தில் ஒரு தூதன் சமுத்திரத்தில் இருந்து பேசி கொண்டிருக்கிறான், இனி காலம் செல்லாது என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தையை கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், இந்த பூமிக்கும் வானத்துக்கும் ரொம்ப ஒரு நெருக்கம் என்னன்னு சொன்னால், அழிவுக்குண்டான காலத்திலே நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இந்த சோசுவா டிவியின் மூலமாக நீங்கள் சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டால் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கலாம், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்கு சரீரத்தில் சீவிரம் பெலம் சுகம் கொடுத்து ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்கும் பொழுது இன்றைக்கி உலக நாட்டிலே எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலே வந்து சனத்தொகை இன்றைக்கி எல்லா நாட்டோட நம்ம இந்திய நாடு தான் சனத்தொகையில் கூடுதலாக இருக்கிறதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தாலே இந்தியா தான் இன்றைக்கி முதலிடத்தில் சனத்தொகையில் இருக்குது. அப்படியானால் இப்போ சனத்தொகை எவ்வளோ தான் இருந்தாலும் இன்றைக்கி ரட்சிப்பு எப்படி இருக்கிறது, வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கிறோம், இந்த வேதத்துக்கு நம்ம செவி கொடுக்குறோமா என்று நீங்கள் யோசித்து போகணும். அப்போ முதலாவது வாத்த வசனத்தில் யாக்கோபுக்கு தரிசனமாகும் பொழுது அங்கே ஒரு சரணத்தில் பார்க்கும்போது, யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் வந்து இருள் மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலோ என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன், வாக்கடங்க நல்ல நாதா தேவனே நான் உமதண்டையில் என்னோ நெறிஞ்சி சேர்வரேயில் அவர் அழிலுயா. பிரியமானவர்களே, வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சத்தியத்தை கேட்குறவர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு 10 கட்டளை நான் ஆரம்ப நாள்கள் வந்து இந்த 10 கட்டளையில் நம்ம எதிலெல்லாம் தவறி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதிகமாக வாசித்தது உண்டு. இந்த 10 கட்டளை என்ன அப்படின்னு முதலாவது கட்டளை சொல்லும்போது, நியாயப்பிரமாணத்துக்கு எழுதும்போது, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்பொழுது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, பொருளாசையை செய்யாதிருப்பாயாக, இப்படியெல்லாம் அன்னி குறி கேட்கக்கூடாதுங்கிறது பல கட்டளைகள் கொடுத்தாரு. ஆனால் எந்த கட்டளையும் ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தில் வந்து எண்ணங்கள் இல்லை. பிரியமானவர்களே, இந்த கட்டளையை கை கொள்ளும் போது தான் ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு வாப்பா என்று சொல்லி அழைத்தார். சும்மா என்னை அழைக்கவில்லை, கண்டிப்பாக இந்த ஊழியத்தை செய்யணுங்கிறது கன்ஃபார்மாக ஆண்டவர் பயன்படுத்தும் போது நானே யோசிக்க ஆரம்பித்தேன். நம்ம சரீரத்திலும் பலவீனம் குறைஞ்சி போச்சு. கண்டிப்பாக இந்த வேதத்தை எடுத்து இன்றைக்கி உங்களுக்கிட்ட மத்தியில் வந்து நான் பேசுகிறேன். இந்த தேசம் அழியாதுங்கிற வார்த்தையை தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் என்றைக்கினாலும் ஒரு நாளைக்கு வானவும் பூமியும்
அழிந்து போகும் என்று சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய விசுவாச அடிப்படையில் செபிக்கிற வேலையில் செபிக்கக்கூடியவங்க இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்கும்போது விசுவாச குடும்பங்கள் இருக்கிற இந்த தேசம் அழியாது என்கிறதுக்கு ஒரு வாக்கை ஆண்டவர் ஒரு வாக்காக கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோட ராஜ்யத்துக்கு நீங்கள் வரும்பொழுது எப்படி இருக்குன்னு பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்திருப்பார் என்று அறிவிங்களா? உலகம் உங்களால் நியாயந்திருக்கப்படாத இருக்கு, அற்ப உலகத்திற்கு நீங்கள் அபாத்து. நாம் பரிசுத்தவான்களாக போய் தேவ சமூகத்தில் நிற்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு தரிசனமான தேவன் என்னையும் இந்த ஊழியத்துக்கு வாய்ந்த தரிசனத்தில் என்னை அழைத்தார். பவுல் அப்போஸ்தலரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்வாருக்கு நம்பிக்கையிலே நான் இந்த செய்தி மூலமாக நீங்கள் கண்டிப்பாக இந்த இயேசு கிறிஸ்துவ சுந்தர ரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் இடத்தில் அன்பாக இருப்பீர்கள், தேவனே என்னை அனுப்பினாருங்கிறது மூலமாக இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் பயன்படும் போது ஆபிரகாம் ஈசாக் என்பவர்கள் எல்லாம் பயபக்திக்குரியவர்களாக இருந்து இன்னைக்கு அந்த சந்ததி ஆசீர்வதித்தார், நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் கண்களை மூடி நம்ம செபிப்போம். ஸ்தோத்ர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. பரிசுத்த ஆவியானவரே மகை ஸ்தோத்திரம். பரலோபிதாவே மகை ஸ்தோத்திர கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே எங்களுடைய சமுதாயம் திருச்சபை ஊழியர்கள் நீ சுவா டிவி மூலமாக அவருடைய குடும்பங்கள் வீசி போடுகிறவர்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து என்னையும் ஆசீர்வதி குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இந்த தேசங்கள் ஆண்டவரே ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்கு ஆண்டவரே பயன்படுத்துங்க. ஆண்டவரே ஒருவருமே கெட்டு போகாமல் எல்லோரும் மரணம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியே நீங்க செய்யுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க, தடப்படுத்துங்க, சோர்ந்து போகாத அளவுக்கு செபிக்கிறக்குள்ள ஆவியை நீர் கட்டளையிடுங்க. ஆண்டவரே தாழ்த்தும்படியே சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன். கட்சியவர்களை நல்ல பிதாவே, ஆமென்.